அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் ஜிகே டெஸ்ட் பேட்ச் 6th-10th வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து மொதல் டெஸ்ட்டுடைய கொஷின் பேப்பர். ஸோ சில கொஷின்ஸ் காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் 9629905190 இந்த நம்பருக்கு கூகுள் பே ஃபோன்பேயில் ஃபீஸ் வந்து 250 ரூபா. 6th-10th வரைக்கும் ஃபுல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு அவ்வளோதான் ஃபீஸு, சரிங்களா? ஸோ அந்த நம்பர் கூகுள் பே ஃபோன்பே பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? ஒன்லி தமிழ் மீடியம் தான். இங்கிலீஷ் மீடியம் இந்த கொஷின் பேப்பர் புரியுதுனா கூட ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு டேர்மில் சோசியல் சயின்ஸ் பாலிட்டி Lesson-1 பன்முகத்தன்மையினை அறிவோம். நாம் பல்வேறுபட்ட பின்புலங்கள், பண்பாடுகள், வழிபாட்டு முறைகளை சார்ந்து இருப்பினும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். இதுவே வந்து பன்முகத்தன்மைன்னு சொல்கிறோம். சரியா தவறா அப்படின்றத சரி, சரிங்களா? ரெண்டாவது கேள்வி, இந்தியா வந்து ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. திராவிடர்கள், நீக்ரோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக இருக்காங்க. சரியா தவறான்னு கேட்டால் சரி, சரிங்களா? கண்டம் எனப்படுவது மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள் போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்புன்னு சொல்கிறோம். இவை அனைத்தையும் இந்தியா பெற்றுவிட்டால் இந்தியா ஒரு என்னன்னு சொல்கிறோம், துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். நான்காவது கேள்வி, கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் என்றால் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றனர். சமவெளிகளில் வாழும் மக்கள் வேளாண்மை தொழிலில் ஈடுபடுகின்றனர். மலைப்பகுதியில் வாழும் மக்கள் கால்நடை வளர்ப்பரப்பை மேற்கொள்கின்றனர். சரியா தவறுன்னு கேட்டால் சரி. ஐந்தாவது கேள்வி, இந்தியாவில் வந்து குறைவான மழை பொழியும் பகுதி எது அப்படின்னு கேட்டால் ஜெய்சால்மர், ராஜஸ்தான். இந்தியாவில் அதிகமான மழை பொழியும் பகுதி எது அப்படின்னா மவுன்சின்ராம், மேகாலயா. ஒரு சமூகத்துடைய அடிப்படை அழகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பம் ரெண்டு வகைப்படும், கூட்டு குடும்பம், தனி குடும்பம். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு ஆகும். அனைத்து மதங்களும் சமமானது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்கிறது. மத விடுதலை நமது அடிப்படை உரிமையாகும். இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது. சரியா தவறுன்னு கேட்டால் சரி. இந்தியா வந்து 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டிருக்கு. சரியா தவறான்னு கேட்டால் சரி. நான்கு முக்கிய மொழி குடும்பங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோஆஸ்டிக், சீன திபெத்தியன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம கொஷின் எடுத்திருக்கோம். இந்த ஒரு லெசன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 30 கேள்விகள் எடுத்திருக்கோம், சரிங்களா? இதே மாதிரி ஃபில்லப் அடிப்படையில் தான் ஒவ்வொரு லெசனுக்கும் தனித்தனி கொஷின் பேப்பர், இதேமாதிரி ரெண்டாவது லெசனுக்கும் தனி கொஷின் பேப்பர், இதே மாதிரி மொத்தம் 115 லெசனுக்கும் தனித்தனி கொஷின் பேப்பர் இருக்கும். டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம், பல் கொஷின் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜ் வந்து 250 ரூபா, பல் கொஷின் அப்படின்னா என்ன அப்படின்னா மொத்தமாக அன்றைக்கே கொடுத்துருவோம், நீங்களே படித்து படித்து எழுதிக்க வேண்டிதான், சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா சில பேருக்கு அப்படி பிடிக்கும், சில பேர் இப்படி பிடிக்கும். இதேமாதிரி நம்ம லேப் அஸ்டன்ஸ் சயின்ஸ் ஜெனரல் சயின்ஸ்க்கு பண்ணிகிட்ருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழுக்கும் 6th-12th வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? எந்த ஒரு டவுட் இருந்தாலும் 9629905190 கால் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கணும், சரிங்களா? அன் அகாடமி இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி, எவ்ரி வெனஸ்டே நியூ பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேஜில் ஜாயின் வரும் கீழே லிங்க் இருக்குது. மறக்காமல் ரெஃபரல் கோடு காமராஜர் KAMARAJAR இந்த கோடை போட்டிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இவங்க வந்து பேஜ் கோர்ஸ் கொடுக்குறாங்க, ப்ளஸுக்காக நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஃப்ரீக்கும் டிஃப்ரென்ஸுக்கு ஏகப்பட்ட இது இருக்குது, சரிங்களா? ஸோ கம்ப்ளீட் சிலபஸ் கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் ப்ரைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் PDF நோட்ஸ் கொடுக்குறாங்க, ரெகுலராக வந்து டவுட் கிளியரிங் செஷன் கொடுக்குறாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. 29ஆம் தேதி குரூப் ஃபோர் தேர்வுக்கான அடிப்படை பாடங்கள். ஸோ இந்த பேஜில் ஜாயின் பண்ணால் கீழே லிங்க் இருக்குது, ரெஃபர் கோடு மறக்காமல் காமராஜர் போடுங்க, சரிங்களா? அதேமாதிரி வந்து அறிவுன்னு சொல்லிட்டு பேஜ் கொடுத்துருக்காங்க. இதுமாரி 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறது, 1 இயர் பேட்ச், சரிங்களா? குரூப் 1 ப்ரிலிமரி மெயின்ஸ் சேர்த்து வரப்போகுது, சரிங்களா? இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ணலாம், அதையும் சேர்த்து தான் பண்ண போகிறாங்க. அதேமாதிரி வந்து 1ஆம் தேதி ஒளின்னு சொல்லிட்டு குரூப் 2A ப்ரிலிமரி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் ரெஃபரல் கோட் காமராஜர் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணாலும், ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும், ஹோம் மேக்கராக இருந்தாலும், ஃபுல் டைமாக படிச்சுட்டே இருந்தாலும், ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவ்லேயே வந்து கிளாஸ் நடத்தும், நீங்கள் உட்காந்து இடத்துல இருந்து படிக்கலாம், சரிங்களா? லைவ்லேயே வந்து ஈஸியாக டவுட் கிளியர் பண்ணலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் வந்து லைவ்லேயே டவுட் கிளியர் பண்ணுவோம். சப்போஸ் உங்களால் வீடியோ அட்டன் பண்ண முடியலனா வீடியோ சேவாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணுவோம். 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அப்படின்னா 7574 ரூபா, 10+10 இருக்குது, சரிங்களா? அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க.